உள்ளாட்டைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு துருமணி போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையாளி போற்றி போற்றி. சரணமன்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முழுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுது சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தானை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையணையின் விந்தவாரே. வரங்கொண்ட உமை முளைப்பார் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேதும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. வேத நடி தடை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகடி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். அன்பும் அருளும் மிக்க சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த திருச்சபையில் திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய சில பாடல்களை சிந்திப்பதற்காக இன்றைக்கு உங்கள் முன்னால் இருக்கிறேன். நம்முடைய திருமறை வளர்க்கக்கூடிய பெரியவர் சுந்தரம்பள்ளை ஐயா அவர்கள். எனக்கு ரெண்டு சுந்தரம்பள்ளை மேல ரொம்ப காதல். ஒன்னு மனோன்மணியம் பாடிய சுந்தரம்பள்ளை, இரண்டாவது மயிலாப்பூர் சுந்தரம்பள்ளை. ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன். நம்முடைய செயலாளர் பாலமுருகன் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், மிகுந்த ஆர்வம் உள்ளவர். திருமறை வளர்க்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டவர். அவருக்கு நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்கள். பொருளாளர் லட்சுமணராவ் அவரை வாழ்த்துகிறேன். மயிலாப்பூர்லிருந்து உலகம் பூரா ஒரு குரல் ஒலிக்கிறது என்றால் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் சர்க்குருநாத ஓதுவார். சிங்கப்பூர்ல கேட்கும், லண்டன்ல கேட்கும், கோலாலம்பூர்ல கேட்கும். யாரு பாடுறாருன்னா மயிலாப்பூர் சத்குருநாத ஓதுவார் பாடுறாரு. ஓதுவார் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய திரளான சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த ஆலயத்தின் நிர்வாக பெருமக்கள் இணை ஆணையர் தக்கார் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன் தெரியுமா, 12 நாள் திருமுறைகளுக்காகவே என்று ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த பெருமக்கள். இன்னைக்கு 3ஆம் திருமறை சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்தருக்கு என்ன அவ்வளவு பெருமை? கடுமையான இருட்டிலே வெளிச்சம் கொடுத்தவர் ஞான சம்பந்தர். பாதம் மோசமா இருந்த பொழுது பள்ளத்தை நிரவி ஒழுங்கான பாதை போட்டு கொடுத்தவர் ஞான சம்பந்தர். தமிழ்ல இசை இல்லை என்று எண்ணிய பொழுது தமிழ் பண்களை எல்லாம் வெளிப்படுத்தியவர் ஞான சம்பந்தர். தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் ஞான சம்பந்தர். சைவத்தை காப்பாற்றியவர் ஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் விபூதி பூச முடியாது. அஸ்தி நாஸ்தின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். அஸ்தினா தெரியுமா, இருக்கிறது. நாஸ்தின்னா இல்லாதது. இதான் சமண மந்திரம், அஸ்தி நாஸ்தி. கடைசியா என்ன மிச்ச போகுது? அஸ்தி. இருக்கிறத நம்புறவன் ஆஸ்திகன், இல்லாததை நம்புறவன் நாஸ்திகன். அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா இல்லாதது. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த 7ஆம் நூற்றாண்டில் சைவ சுடராக தோன்றியவர் ஞான சம்பந்த பிள்ளையார். சீர்காழியில் தோன்றினார், பல ஊர்களுக்கு வந்தார். கடைசியில் அவதார நோக்கத்தை மதுரையில் நிறைவேற்றினார். அந்த மதுரை பதிகங்கள் பல 3ஆம் திருமுறையில இருக்கு. இன்னைக்கு நான் 3ஆம் திருமுறை மட்டும்தான் பேசணும், அது ஒரு கட்டளை. இந்த குதிரைக்கு ஒரு இது போடுவாங்க பார்த்திருக்கீங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடப்படாதுன்னு. சேனமா அதுக்கு என்னமோ பேர் வைப்பாங்கள, அது கடிவாளங்க, அது வேற. அது மாதிரி
மூணாம் திருமறை தான் நான் இன்னைக்கு பேசணும். அதுவே நிறைய பாட்டு, 1900 பாட்டு, மொத்தம் 102,000 பாட்டு தேவாரம். திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடினது 16,000, அப்பர் சுவாமிகள் பாடினது 49,000. பதிகமே 700 பகருமா கவியோகி, 700 4,900 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு, 4,900 10, 49,000 பாட்டு அப்பர் சுவாமி பாடினது. சுந்தரமூர்த்தி 37,000 பாட்டு, எல்லாம் கூட்டினா 102,000 பாட்டுக்கு மேல ஒழிப்பேன். ஆனா கிடைச்சது என்னவோ 8,000 சொச்சம் பாட்டு, மற்றது கூட கரையாண்ட போயிடுச்சு. தமிழ் பெருமை யாருக்கு தெரியும்? நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும், தமிழனுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. அதுதான் நமக்கு சாபக்கேடு. யார் அறிவா தமிழ் பெருமை என்கின்றீர்? மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும் தமிழ் குடிதூது. யார் அறிவா தமிழ் பெருமை என்கின்றீர்? மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும். சம்பந்த சுவாமி தான் வந்து நின்று எல்லாத்தையும் காப்பாற்றினவர். ராமலிங்க வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்தை 9 வயசுல பாடினவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தருமமிகு சென்னையின்னு சென்னைக்கு பட்டம் கொடுத்தவர் அவர்தான். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலி, தரமோங்கு சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலி, தானோங்கு சென்னையில் தருவோங்கு சென்னையில். சென்னை ஓங்கினதுக்கு காரணமே வள்ளல் பெருமான் அவளது பாட்டு பாடினார். அவரு முருகனை பாடினார். முருகனை பாடுற பொழுது வள்ளி தெய்வ யானை இப்படித்தானே பாடுற பழக்கம். சம்பந்த சுவாமியை சேர்த்து பாடினார். ஞான சம்பந்தருக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா பேசணும். சம்பந்தம் நம்ம பேரு சம்பந்திங்காம சம்பந்திங்கிறான். பந்தம்னா தொடர்பு, சம்னா நல்ல, சம்பந்தினா நல்ல தொடர்பு, சம்பந்தினா மந்தினா பெண்குரங்கு, சம்பந்தினா நல்ல பெண்குரங்கு. இவன் சம்பந்திய பார்த்து இவர் தான் எங்க சம்பந்திங்கிறான். அவரும் விவரம் இல்லாம ஆமாண்டுகிறார். நம்ம தப்பு. சம்பந்தம் நல்ல தொடர்பு, ஞான சம்பந்தம் ஞானத்தோடு நல்ல தொடர்பு. அவர் கொண்டு சேர்க்கிறார் முருகன். எப்படி முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக இந்த நாட்டில் தோன்றினான் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்ற, அருணகிரிநாதர் சொல்கிறார், பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் சொல்கிறார். இது ஆரம்பிச்சு விட்டவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் சொல்கிறார் தக்கையாக பரணி. நேரம் இல்லை. என்ன சொல்றார் தெரியுமா? சம்பந்தனுக்கு நம்ம வள்ளல் பெருமான் குறவர் கூட்டி இசை நுழைந்த அண்டி. முருகனுக்கு பாடுற பாட்டு குறவர் குடிசைக்கு அவன் தானே போனா. குறவர் கூடி இசை நுழைந்த அண்டி, அந்த கோமாட்டி எச்சில் விளைந்த அண்டி, அந்த கோமாட்டி வள்ளி கோமாட்டி எச்சில் விளைந்த அண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. பாடிக்கிட்டே வர்றாரா? இப்ப பாருங்க, சைவன் தழைக்க தழைத்தாண்டி, ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி. சைவன் தழைக்க வந்தானா? ஞான சம்பந்தருங்கிற பேரோட வந்தானா? சைவன் தழைக்க தழைத்தாண்டி, ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி. பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி, பொய் பேசினா கிட்ட வரமாட்டானா முருகன். பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி, அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி, குறவர் கூதிசை நுழைந்தாண்டி. அப்ப என்ன அர்த்தம்? முருகப்பெருமானே சம்பந்தராக வந்து சைவத்தை காப்பாற்றினான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாம் எல்லாம் பிறவி எடுத்ததுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நல்வினை தீவினை காரணம். போன பிறவியில நல்லதும் பண்ணியிருப்பேன், தீமையும் பண்ணியிருப்பேன். அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இப்ப பிறவி எடுக்கிறேன். நல்ல புண்ணியம் பண்ணி இருந்தா சத்குருநாத ஓதுவார் மாதிரி குரல் கிடைக்கும். பாவம் பண்ணி இருந்தா என்ன மாதிரி குரல் கிடைக்கும்? சரிதானே? புண்ணிய பாவம் ரெண்டு நிக்கிறது. அதான் இங்க பிறவி, வினையினால பிறவி. வினை முடிஞ்சிட்டா பிறவி இருக்காது. பட்டினத்தார் சொல்ற, வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது.
நான் பண்ணின நல்வினை தீவினை எவ்வளவு அனுபவிக்கிறேன் இப்ப ஒத்துவிட்டு வந்தனோ பிராரப்தம் அதை அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடம்பு நல்லா இருக்கும். பிராரப்தம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த உடம்பு விழுந்துடும். இப்ப வினையினால தானே உடம்பு, வினை பண்ணாம இருந்தா பிறவி இல்லை. இல்ல ஞான சம்பந்தர் ஏன் அவதாரம் பண்ணார்? வினையே இல்லை. சிவபெருமான் திருவடிகளே நிம்மதியா சிவபெருமானை வரக்காமல் இருந்தவர். அவரை சிவபெருமான் அங்கே இருந்து பிறவி எடுன்னு அவர் அனுப்பிச்சு வச்சார். நமக்கெல்லாம் பிறவி வினையினால், ஞான சம்பந்தருக்கு பிறவி சிவபெருமான் அருளினார். நீ போ, சைவத்தை காப்பாற்ற உன்னாலதான் முடியும். தமிழ்நாட்டுக்கு போ, பாண்டி நாட்டுக்கு போ, சோழ நாட்டுக்கு போ, தேவாரம் பாடு, சைவ இயக்கத்தை உண்டாக்கு, கிளம்பு. யார் அனுப்பிச்சு வச்சா? சிவபெருமான். எங்க சொல்ற தெரியுமா? திருத்துருத்தின்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? திருத்துருத்தி போமாட்டேன்னு சொல்லுவீங்க, நான் பேர் சொல்லிட்டு ஆமாம்பிங்க. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல குத்தாலம்னு ஒண்ணு இருக்கு. என்ன குத்தாலம்? ஐயா போயிருக்கீங்களா இல்லையா? அப்புறம் என்ன அவங்க ஊரு பாத்தீங்களா? குத்தாலத்துக்கு பேரு திருத்துருத்தி. மாணிக்க வாசக சுவாமி அருமையா பாடுற, உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உடம்பன்னி கருத்திருத்தி உன்புந்து கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. திருத்துருத்தியில பாடுற பொழுது சம்பந்த சுவாமி சொல்கிறார், கடவுளே எனக்கு என்னை பிறப்பிலே செலுத்தினாய்கிறார். நான் நிம்மதியா உன்னை நினைத்து கொண்டு மறப்பறியாமல் இருந்தேன். என்னை கொண்டு வந்து துருத்தியாய் பிறப்பிலேயோ செலுத்தினை. என்னை பிறவியில கொண்டாந்து வச்சது நீ. வினை நான் பண்ணல. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? மாணிக்கவாசக சுவாமி பின்னால அழுதாரா இல்லையா? அழுதார். அழுது அடியடைந்த அன்பன், அழுது அடியடைந்த அன்பன். சுந்தரமூர்த்தி சுவாமி பின்னால அழுதாரா இல்லையா? கண்டவாக அழுதார். கண்ணு போன பொழுது அந்த அழுகை அழுதார். திருநாமுக்கரசர் அழுதாரா இல்லையா? அழுதார். சமணத்துல போய் சேர்ந்துட்டனே. கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தவாறே, கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனே அழுதார். ஞான சம்பந்த சுவாமி முதல்ல அழுததை தவிர எங்கேயாவது அழுதாரா? மூணு நாளா கேட்கிறீங்களா இல்லையா? எங்கேயாவது அழுதாரா? கடவுளை நினைச்சு அழுவது வேற, அது இன்பம். துன்பத்தினாலே அழுவது வேற. சம்பந்த சுவாமி முதல்ல அழுதார். எத்தனை வயசுல? மூணு வயசுல. அப்ப கூட அழுத பொழுது வாய் எப்படி இருந்துச்சான்? மலர்ந்து இருந்துதான். ஏன் சார் அழுதா முகம் எப்படி இருக்கும்? ஒன்னா கண்ணாடி எடுத்து பாருங்க. அழுற பொழுது கண்ணாடி எடுத்து பாருங்க, கன்றாவியா இருக்கு. சில பேர் சிரிக்கிற போதே அப்படித்தான் இருக்கு. அழுதா எப்படி இருக்கும்? ஆனா ஞான சம்பந்தர் அழுதாரா, முகம் மலர்ந்து இருந்துதான். எங்க சார் இருக்கு பாட்டு? சேக்கலார் சாமி சொல்ற, வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத. வாய் மலர்ந்ததா? அழுத பொழுது வாய் குவியும், மலராது. சம்பந்த சுவாமிக்கு வாய் மலர்ந்தது. ஏன்? எனக்குன்னு அழுதா வாய் குவியும், அடுத்தவன் நல்லா அடுத்தனும்னு அழுதா வாய் மலரும். சம்பந்த சுவாமி அவருக்காகவே அழுதாரு. உலகம் வாழ வேண்டும், வேத நெறி தலை தோங்க வேண்டும், மிகு செய்வ துறை விளங்க வேண்டும், பூத பரம்பரை. பூதம்னா என்ன? ரெண்டு கொம்பு, நீங்களும் நானும் தான் பூதம். ஆமா சார், நான் பூதம் வாங்க கூடாது. அஞ்சு பூதம் உண்டாக்கினே தானே இந்த உடம்பு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, அஞ்சு தானே இதுக்குள்ள இருக்கு. மானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு சேர்த்தா இந்த உடம்பு. அதனால நமக்கு என்ன பேரு? பூதர்னு பேரு. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் கந்தர் அலங்கார். அதனால வினையெல்லாம் பண்ணிட்டா நமக்கு பிறவி. அவரு வினையில்லாத பிறவி. ஊர் மக்களுக்காக ஒரு தரம் அழுதார், அதுக்கப்புறம் அளவே இல்லை. அவர் வாழ்க்கையில மூணு நிகழ்ச்சி முக்கியம். அந்த மூணு நிகழ்ச்சியும் மூணாம் திருமுறையில் வந்திருக்கார். இது எனக்கு கிடைச்ச புண்ணியம். மூணு நிகழ்ச்சி முக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூம்பாவை நிகழ்ச்சி எல்லாம் முன்னாலே முடிஞ்சு போச்சு. இரண்டாம் திருமுறை ஒன்னாம் திருமுறையில் இப்ப மூணு நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போறேன். அந்த மூணு அவள
ஆனது முக்கியம். ஒரு நிகழ்ச்சி இந்த சம்பந்த சுவாமி நமக்காக நிறைய பாடி வச்சார். அவருக்கு ஆசை என்ன தெரியுமா, எல்லா ஊர்லயும் பக்தர்கள் தேவாரம் பாடணும், கடவுள்கிட்ட போனா அவரோட பேசணும். எழுதி வச்சுக்கிடுங்க. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆண்டவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். எழுதி வச்சுங்க. கற்பகாம்பாட்ட போய் நின்ன எதிர்த்தாப்புல நின்று, அம்மா தாயே உங்க மேல யாரும் கிடையாது, எனக்கு உன்னை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு வாயார பேசுறீங்க பாருங்க, அதுக்குத்தான் கோயிலுக்கு போறது. அர்ச்சனை பண்ணி தேங்காய் வளம் வாங்கி நம்ம தேங்காய் தானா இந்த அர்ச்சகர் மாத்தி விட்டாரா, அதெல்லாம் சடக்கு. அம்பாளுக்கு முன்னால நின்று கும்பிடணும். தாயாய் முளையை தருவானே, தாரா தொழிந்தால் சவலையாய், நாயேன் கடிந்து போவேனோ, நம்பி இழுத்தான் நல்புதியே, தாயே என்று உன் தாளடைந்தேன், தயா நீ என்பார் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. இதெல்லாம் மாணிக்கவாசகர் சுவாமி கடவுளுக்கு பேசின பேச்சு. இப்படி பேசணும், இப்படி பேசுறதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நோக்கம். திருஞான சம்பந்த பிள்ளையார் மூணு காரியம் பண்றார், என்ன தெரியுமா, நமக்காக சில காரியம் பண்ண. உங்களுக்கு வீட்டில் கல்யாணம் ஆகணுமா? ஆமா சாமி. இந்த பதிகத்தை படி. குழந்தை வேணுமா? ஆமா. அதுக்கு இந்த பதிகத்தை படி. சார் பதிகத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார், இப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. கல்யாணம் ஆகணுமா? அதுக்கு ஒரு பதிகம் இருக்கு. கல்யாணம் தடைப்பட்டு போச்சு, அடிக்கடி தடைப்பட்டு போகுது, வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சுற்றியும் வஞ்சியும் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறான், தகவலே வரல. கல்யாணம் ஆகணும், அதுக்கு ஒரு பதிகம் இருக்கு. சடையா என்னும்மாள் சரணி என்னும்மாள், விடையா என்னும்மாள் வெடுவா விழுமாள், மடையார் குவளை மலரும் மருகள், உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. பதினோரு பாட்டு, நான் ஒரு பாட்டு தான் சொன்னேன், அது மூணாம் திருமுறை இல்லை, அது நான் விட்டுட்டேன். சார் கல்யாணம் ஆச்சு, குழந்தை வேணும், 10 வருஷமா பிள்ளை இல்லை. திருவெண்காடு பேயடையா விரிவையிலும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே, அந்த பதிகத்தை படிக்க சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு மூணு பிள்ளை பிறந்தது ஒரு வீட்டில், படிச்சது ஒண்ணுக்கு மூணு குழந்தை பிறக்கிறது. சார் குழந்தை வயிற்றுல இருக்கு, டாக்டர் என்னமோ சொல்றாரு, தலைகீழா இருக்குங்கிறாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாரு, இதுக்கு என்ன சார் பண்றது? அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பொண்ணை படிக்க சொல்லுங்க, புருஷனை படிக்க சொல்லுங்க. நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உபயோகமாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. திருச்சிராப்பள்ளி தாயுமானவன் படிக்க சொல்லுங்க. பரவாயில்லையே சார், புறப்படுறேன், அவசரமா போகணும், ராவுதானங்கிறான், இது வேற பயமா இருக்கு, அப்புறம் எமகண்ட ராவுதானம், நான் என்ன பண்றது? கவலையே படாது. சிவபெருமான் கையில இருக்கிற பொழுது யாருக்கும் கவலைப்படாது. வேறு தோழி பங்கை விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் தங்கை குடிமேகணிந்தன் உடமையை புதுந்தகதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல யாருக்கு? அதுல முக்கியம் அடியாரவர்க்கு மிகவே. நீ அடிமையா இருந்தால், ஆண்டவன் பக்தனா இருந்தால் கவலைப்படாத, புறப்படு. இப்படி ஒரு ஊர்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஆளுக்கு பின்னாலே வந்துட்டான். சார் என்னடா நாளைக்கு நீங்க பேசுவீங்களா சார்? ஆமா பேசுவேன் சார். எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். என்ன என்னென்னமோ சொன்னீங்க, நோய் தீர்றதுக்கு மருந்து இருக்கு, மென்டல் டிப்ரெஷனுக்கு மருந்து இருக்கு, எல்லாம் தேவாரம், எல்லாம் ஞான சம்பந்த சுவாமி பாட்டு இருக்கு. சார் எனக்கு ஒன்னே ஒன்று, என்ன சார்? பைசா வேணும் சார். சார் பைசா வேணும் சார், பணம் வேணுமா வேண்டாமா? சார் ரொம்ப அவசியம் சார், இன்னைக்கு பணம் தான் சார் முக்கியமா இருக்கு, வைட்டமின் பா தான் சார் முக்கியம், அதுக்கு என்ன மாதிரி பாட்டு இருக்கா சொல்லுங்க சார். நான் படிச்சு 10 வருஷத்துக்கு மேல சம்பாத்தியம் சரியில்லை, வீட்டில் திட்டுறாங்க, எதமாவது பணம் வேணும் சார், நான் அந்த பதிகத்தை படிக்கிறேன் சார், கஷ்டமெல்லாம் போகணும் சார், அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். கவலைப்படாதே, மூணாம் திருமுறைக்கு வா, அந்த பாட்டு இருக்கு. இதான் முதல் செய்தி நான் சொல்ல. சாமி திருவாவடுதுறைக்கு போற, எந்த ஊரு? திரு ஆ அடு துறை. என்ன அர்த்தம்? ஆன்னா பசுத்தன்மை,
அடுன்னா அற்று போவது, பசுத்தன்மை அத்து பதித்தன்மையை தருவது ஆ அடு துறை. கோகளி, கோன்னா பசுத்தன்மை, கழின்னா கழிந்து போவது. கோகளி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆவடுதுறை கோகளின்னு ஒரு கட்சி இருக்கு. திருவாவடுதுறைக்கு போறார் சம்பந்த பிள்ளையார். வயசு என்ன இருக்கணும்? கிட்டத்தட்ட 13 வயசு இருக்கு. அவ்வளவுதானே உத்தேசமா 13 வயசு. பால் உண்ட பொழுது 3 வருஷம், பாடிய பொழுது 3 வருஷம். அதுக்கப்புறமா அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சது. அதுக்கப்புறமா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தேதியே இருக்கு. சம்பந்த பிள்ளையார் பிறந்த தேதி தெரியுமா? 12-5-639. சரித்திர சார்தெல்லாம் பொய் இல்லை. 12-5-639 கிபி 639 மே மாசம் 12 தேதி கலி 3740 விகாரி வருஷம் சித்திர மாசம் 29 தேதி புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ரிஷப லக்னம் திருஞான சம்பந்தர் அவதாரம். திருவாதிரை, திருவாதிரை ஆதிசங்கரர் திருவாதிரை, சம்பந்த சுவாமிகள் திருவாதிரை. இந்த ஞானப்பால் சாப்பிட்டாரே அவங்க அப்பா கூட போய், அது எப்போ? 642 மே மாசம் 9 தேதி 3 வருஷம் கழிச்சு. சிவகிருது வருஷம் சித்திர மாசம் 26 தேதி வியாழக்கிழமை. இவருக்கு 3 வயசு. அப்பர் சுவாமிக்கு அப்ப கிட்டத்தட்ட 67 வயசு. இவருக்கு 3 வயசு. எப்போ பால் சாப்பிட்டது கடைசியில சிவஜோதியில் கலக்கிறாரே 16 வயசுல, அது எப்ப சார்? 655 மே மாசம் 28 தேதி 28-5-655 ராட்சச வருஷம் வைகாசி மாதம் 14 தேதி மூல நட்சத்திரம் வைகாசி மூலம் வியாழக்கிழமை. ஆக இந்த வரலாறு நடந்த வரலாறு. கிட்டத்தட்ட இவருக்கு வயசு ஒரு 12 வயசு இருக்கும்னு வச்சுங்களேன். திருவாவடுதுறைக்கு போயிட்டார் சாமி. அவங்க அப்பா பின்னால வர்றார். அந்த அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணாரா இல்லையா? இந்த பிள்ளைய பிறணும்னா அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்? வேற என்னங்க வேணும் அவருக்கு? அதுவும் இந்த 3 வயசு பிள்ளைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போவாராம். அந்த காலத்துல இவர் தோல்ல உட்கார்ந்தே பாடிக்கிட்டு போவாராம். அப்போ அந்த அப்பா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காரு. அந்த அப்பா இவர்கிட்ட வந்தாராம். வந்து திருஞான சம்பந்தரை பார்த்து அப்பா கேட்கிறார், ஒரு வேள்வி பண்ணலான்னு நினைக்கிறேன். யாகம் பண்ணனா தான் கடவுள்கிட்ட போறலாமா? வேள்வி பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேள்விக்கு பொருள் கிடையாது, நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு. யாரு? அப்பா பிள்ளைய கேட்கிறார். வேள்வி பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பிள்ளைய பெத்ததுனால கிடைச்ச புண்ணியத்தை விடவா வேள்வி பண்ணி பெரிய புண்ணியம் வரப்போகுது? ஆனாலும் மாயை மறைக்குது இந்த வாழ்க்கையில. எங்க ஞான சம்பந்தர தோல்ல தூக்கினாரு, அது 5000 வேள்விக்கு சமானம் இல்லையா? ஏதோ அந்த காலத்து பழக்கம், வேள்வி பண்ணணும், பணம் வேணும். எந்த ஊரு? திரு ஆவடுதுறை. சிவபெருமான் கிட்ட போயிட்டார் சம்பந்த பிள்ளையார். சிவபெருமானுக்கு முன்னால தாளம் தட்டி பாட ஆரம்பிச்சார். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, தமிழ் வாழ்கன்னு சொல்ற அத்தனை பேரும் ஞான சம்பந்தர கும்பிடணும். ஏன்? தமிழ்ல அத்தனை புது இலக்கண செய்யுக்கள் உண்டாக்கி கொடுத்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். திரு இருக்கு குரல் யமகம் பண்ணாங்களா இல்லையா? ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல் பிடி காய்வது காமனையே, அற்றம் அரைப்பதும் முன்பணியே, அமர்கள் செய்வதும் முன்பணியே, பெற்று உகந்தது கந்தனையே, பிரம உரத்து உகந்தனையே. ரெண்டு ஓதுவாரு என்ன அழகா பாடினாங்க. இதுக்கு பேரு யமகம், மடக்கு, திரிவு, மாலை மாற்று, மொழி மாற்று, திருச்சக்கர குரல் கொட்டி இருக்கார் அப்படியே. யாரு? ஞான சம்பந்த பிள்ளையார். இப்போ கோயிலுக்குள்ள போய் நிற்கிறார் சிவபெருமானுக்கு முன்னாடி. பாடப்போற, இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனகடல் தொழுதழுவே, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை
மிடலி நிரடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறு ஈவதொன்று மக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. இடர் வந்தாலும் தளர்ச்சி வந்தாலும் துயர் வந்தாலும் ஒன்னுதான் நினைப்பேன். பழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மது மாற்றம் சுந்தரமூர்த்தி சுவாமி. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நமக்கெல்லாம் ஒரு நோய் இருக்கு தெரியுமா? என்ன நோய்? அத்தனை பேருக்கு இருக்கு பிறவி நோய். பிறவி நோய் பசிங்கிறது பிணி. இந்த பிணி வேற நோய் வேற. பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப வரும். காலம்பட 5 மணிக்கு பசி பிணி வருது, ஒரு கப் காப்பியை ஊத்துறோம், அதுக்காக விட்டுருமா? 8:30 திரும்ப வரும். 4 இட்லி 2 வடை பொங்கல் திரும்ப 1:30 வரும். சாம்பார் சாதம் தயிர் சாதம் வடை பாயாசம் திரும்ப 4 மணிக்கு வரும். திரும்ப ராத்திரி 8 மணிக்கு வரும். இன்னைக்கு மட்டும் 9 மணிக்கு தான் வரும். சரிதானா? பசி பிணி விடாம எத்தனை மறந்து கொடு திரும்ப திரும்ப வரும். பராட்டித்தான் பிணி. நோய்ங்கிறது மருந்து கொடுத்தா போயிடும். பிறவி நோய். பிறவி என்பது நமக்குள்ள நோய். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும். பிறவி தொடரக்கூடாது. கடவுள் வந்தா என்ன கேட்கணும்? பைசாவை கேட்கறது. மறவாத இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் காரைக்காலம்மையா. மீண்டும் பிறப்புண்டே உனை என்றும் மறவாமை வேண்டும். நாம் பிறக்கப்படாது. ஒருவேளை தப்பி தவறி கணக்கு மிச்சம் கிடந்து பிறவி வந்துட்டா உன்னை மறக்கப்படாது. இதாங்க பிரார்த்தனை. நான் ஒவ்வொரு நாளும் இதுதான் கேட்கிறேன். எனக்கு பிறவி வேண்டாம்னு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என்ன என்னுடைய கணக்கு நிறைய பாக்கி இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஆமாங்க, நம்ம என்ன அவ்வளவு சுத்தமாக போயிட்டோம்? இல்லை. அதை பார்த்தா ஆசை வருது, இதை பார்த்தா ஆசை வருது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடப்பட ஆனந்தம் ஆமே. அதனால பிறவி இருக்கும், போனா போகுது. அடுத்த பிறவின்னு ஒண்ணு கொடுத்தா தமிழ்நாட்டுல பிறக்கணும், சென்னைக்கு வரணும், மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் சந்நிதியில தேவாரம் திருவாசகம் படிக்கணும். போய்யா, நீ எத்தனை பிறவி கொடுத்தாலும் குத்திட்டு போ. அவ்வளவுதானே? புடுவாய் பிறக்கணும் புள்ளியா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வரந்தர வேண்டும். இந்த பாட்டை பாருங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய். என்ன நோய்? பிறவி நோய். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளல் தொடுதடுவேன் உன் காலத்தானியா கும்பிடுறேன். கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சை அமுதத்தையும் சாப்பிட்டு எல்லாரும் அமுதத்தை சாப்பிட்டான். அமுதத்தை சாப்பிட்டவன் பூரா அரண்டு போனான். நீ நஞ்சை சாப்பிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதொழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடலினில் அடக்கிய வேதியனே. உள்ளையும் சாப்பிடல, வெளியிலையும் விடல, செய்ய முடியாத காரியம் தொண்டையில வச்சுட்டேன். சார், நஞ்சு தொண்டையில இருந்து செத்துல போவாங்க. இந்த பக்கத்துல ஒரு அம்மா இருக்கிறா, பராசக்தி ராஜமாதா மகாலட்சுமி கற்பகாம்பாள். இந்த கைய வச்சாலாம் நஞ்சு அமுதமாயிடுச்சான். யாரு? அம்பாள் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அபிராமி என்றார். இந்த பாட்டு பாருங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை முழலில் அடக்கிய வேதியனே இது ஓயமையாளுமாறு. இதானா நீ எங்களை ஆட்கொண்டது? இது ஓயமையாளுமாறு ஈவதொன்று மக்கில்லையே. எங்க அப்பா வந்து கேட்கிறாரு, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்று மக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருவாவூர்துறை பெருமானே, இதுதான் உன் அருளா? நான் எவ்வளவு காலமா உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் வரவே நம்மான் புனர்பிரி நறுங்கொன்றை போதணிந்த கனல் நெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளும் அறிவதொன்றவர்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. 10 பாட்டு பாடி முடிச்சு 11ஆம் பாட்டு அழகா வச்சார். விலையுடைய அருந்தமிழ் மாலையினர்
அலைவு நல்லாபடு துறை அமர்ந்தன் இலை முனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வந்தார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலை இதரே இது மட்டும் விடையுடைய அருந்தமிழ் மாலை ஏன் தெரியுமா பதினோரு பாட்டு பாடிட்டாரா பூதம் ஒண்ணு வந்து கிளி கொடுத்துதான் கிளின்னா என்ன ஏன் நான் இதுவரைக்கும் எட்டு பொற்கிளி வாங்கி இருக்கிறேன் பெருமைக்காக சொல்லல தெரியறதுக்காக சொல்றேன் 1981 தொடங்கி எங்கெங்கையோ ஒரு ஆள் என்கிட்ட வந்தார் சார் இந்த கிளியெல்லாம் என்ன சார் ஆச்சுன்னு கிளியெல்லாம் பறந்து போயிடுச்சு அவர் நினைச்சுக்கிட்டார் தங்கத்தில கிளி கொடுத்தார்களாக்குன்னு கிளி நல்லா நாக்க மடக்கணும் உள்ள போகணும் கிளி இல்ல கிளி இல்ல கிளி நாக்கு மடங்கி சிறப்பு நகரம் கிளி முடிச்சு கிழிச்சு கொட்டுனா பணங்காசு கொட்டும் பொற்கிழின்னா பொன் முடிச்சு கிழிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு அதான் சார் தமிழ் அத்தனை சொல்லுக்கும் பொருள் உண்டு கிளின்னா என்ன முடிச்சு பூதம் வந்தது பொற்காசு கொண்ட முடிச்ச வச்சுட்டு போயிடுச்சு அதுதான் வேடிக்கை என்ன தெரியுமா அது என்ன கிளி தெரியுமா உழவா கிளி உலவா கிளின்னா என்ன எடுக்க 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 குறையாம இருக்குமா எப்படி சம்பந்த சுவாமிக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமா இருக்காதா என்னையா இல்ல என்ன என்ன தைரியத்துல நீங்க சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க இந்த பாட்டை பாருங்க அலைகுணல் லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம்மினை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தவள் இந்த பாட்டுக்கு விலையா பொற்கிழியை கொடுத்து விட்டாரு இந்த பாட்டுக்கு விலை தானே அது பொன் முடிச்சு இந்த பாட்டுக்காக கொடுத்தது தானே இது விலையுடைய அருந்தவள் நான் பாடின மத்த பாட்டெல்லாம் விலை மதிக்க முடியாத அருந்தவள் இது மட்டும் விலையுடைய அருந்தவளா போச்சு நான் என்ன அப்பாவுக்கா பாட வேண்டிய கட்டாயம் அவர் கேட்கிறார் நான் என்ன பண்றது மத்தது விலை மதிக்க முடியாத அருந்தமிழ் இல்லைன்னா அந்த வார்த்தை எதுக்கு சார் வரணும் விலையுடைய அருந்தமிழ் மாலை வந்தார் விலையாயின நீங்கி போய் நமக்கு விலையில்லாத பாட்டை விட விலையுள்ள பாட்டு தான் தேவைப்படுது 11 பாட்டு நான் தினம் பூஜையில படிக்கிறேன் நல்லா இருக்கேன் ஒரு குறையும் இல்லை கடவுள் காப்பாத்துற 11 பாட்டு ஒவ்வொரு பாட்டு அப்படி உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்பவர் அடியதால் உரையாதென்னா கண்ணனும் கடிகமல் தாமரைவேல் அண்ணனும் அளப்பரி தாயவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றவற்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணே அருமையான வாக்கு 11 பாட்டு அந்த ஆள் கேட்டுக்கிட்டாரா அந்த கதை ஞாபகம் இருந்தா ஒரு ஆள் கேட்டார்ல அவருக்காக சொன்னேன் அவர் அடுத்தாப்புல நிக்கிறார் சார் சார் இன்னொரு விஷயம் என்ன துன்பம் எல்லாம் போறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க ஐயா அது 3 திருமுறையில இல்லையே நான் என்ன பண்ணுவேன் பரவாயில்ல சார் கொசுறு மாதிரி இருக்கட்டும் துன்பம் எல்லாம் போறதுக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க அது 1 திருமுறையில வந்திருக்கோம் நான் என்ன சும்மா சொல்லுங்க சார் கேட்டுட்டு மறந்துடுவோம் எப்படி மறைவுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பெரியுடையாய் பிஞ்சகனே என்னுன்னை பேசினால் குறைவுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கடம் மேயவனே துன்பத்தை மாற்று அருமையான வாக்கு இடர்களையும் பதிகம் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் நிறுத்துக 3 செய்தி இன்னைக்கு சொல்றதா சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் பைசா வேணும்னா இந்த பாட்டை படிங்க ஒண்ணும் தப்பு இல்லை பைசா நான் என்னுடைய கருத்தை தெரியுமா 2 கையாளையும் சம்பாதிக்கணும் யோக்கியமா சம்பாதிக்கணும் அந்த 2 கையாளையும் நல்லா செலவழிக்கணும் பயன்படுத்தணும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் டாக்டர் அடகப்ப செட்டியார் 1947 இருந்து 57 10 வருஷத்துல 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு 10 கோடி ரூபாயவும் கல்லூரிக்கு கொடுத்துட்டாரு சாகுற பொழுது பைசா கூட மிச்சம் கிடையாது பாப்பரா செத்து போன ஒரே வள்ளல் டாக்டர் அடகப்ப செட்டியார் எல்லாம் 50 லட்சம் வச்சிருந்தா 50 ரூபாய் கொடுப்பாங்க இவர் அவ்வளவையும் கொடுத்து வீட்டையும் எழுதி கொடுத்து விட்டு சாகிற பொழுது ஒண்ணுமில்லாம சென்னை வேப்பேரி வீட்டுல இருந்து காரக்குடிக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள்ட்டே இறந்து விட்டார் சரிதானா
எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி வாழ்க்கை நமக்கு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறோம், பணம் கேட்கிறோம், தப்பு இல்ல, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வழியில செலவழிக்கணும், சரி. ஒண்ணு ரெண்டாவது அது சின்ன விஷயம், அது என் லிஸ்ட்ல வராது. சம்பந்த சுவாமியை கூப்பிட்டு உட்கார வச்சு பூணூல் போட்டாங்க, பேசாம இருந்த காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. கேட்ட, நீ இனிமே மூணு வேளை சூரியனை பார்த்து காயத்ரி மந்திரம் சொல்லணும். மூணு வேளை எப்ப? காணாமல், போனாமல், கண்டு. என்ன அர்த்தம்? காலையில சூரியன் கிளம்புறதுக்கு முன்னால சொல்லணும். ஓம் பூர்புவஸ்வாதா சொல்ற மாதிரியா, சூரியன் கிளம்புறதுக்கு முன்னால சொல்லணும். காணாமல் உச்சி நேரம் இருக்கணும், கோணாமல் சாயங்காலம் மனவாயில் விழுவாம் பாருங்க சூரியன் மேற்கல. கண்டு காணாமல் சொல்லணும், கோணாமல் சொல்லணும், கண்டு சொல்லணும். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொன்ன மந்திரம் காயத்ரி மந்திரம். திருமூலர் திருமந்திரத்திலே இதை பற்றி சில செய்திகளை மறைவாக சொல்லி இருக்கிறார். ஒரு வேகமா சொல்லிட்டு போறேன். காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லுன்னாங்க. சம்பந்த சுவாமி கேட்டுட்டார், எந்திரிச்சார், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் ஒரு மந்திரம் சொல்லட்டுமா? திருடா பப்பா இருக்கு, இந்த பையனுக்கு நம்ம பூணூல் போட்டு மந்திரம் சொன்னா இவன் நமக்கு மந்திரம் சொல்றானா? சின்ன பிள்ளை அப்படித்தானே நினைக்கிறான். சின்ன பிள்ளைதான் முருகன், சின்ன பிள்ளைதான் சம்பந்தர், சின்ன பிள்ளைதான் கிருஷ்ணன். அழகா சொன்னார், துஞ்சலும் துஞ்சலில்லாத போல் தினும், துஞ்சலும் துஞ்சலில்லாத போல் தினும், நெஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும், வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று, அஞ்ச உதைப்பன அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, யமனை உதைச்சது அஞ்செழுத்து, மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன, செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு. இத்தனை பேர் அக்னி கோத்திரம் பண்றவங்க, செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம். அந்தினா என்ன? சாயங்காலம் சொல்ற மந்திரம் தானே அந்தி வேலை. அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே, இடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே, அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே, அம்மையின் துணை அஞ்செழுத்துமே. என்ன சார் உன் மந்திரத்தை விட அஞ்செழுத்து மந்திரம் சிறப்பு? ஆமா, அஞ்செழுத்துமேன்னு சொன்னாரா, அஞ்செழுத்து மந்திரத்தையே சொன்னாரா இந்த பாட்டில? இப்ப நான் சொன்னா இல்லையா கேட்டீங்கல்ல, அஞ்செழுத்துமேன்ட்டு விட்டுட்டாரு. அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்ல போற, எப்போ சொல்லுவாரு? 8:25 சொல்லுவாரு, அதுக்குள்ள சொல்ல மாட்டாரு. அதுக்கு என்ன பலன் அது அப்ப யோசிப்போம். இப்போதைக்கு அஞ்செழுத்துன்ட்டு விட்டுட்டாரு, மந்திரத்தை சொல்லல. நினப்பல வச்சுங்க, அஞ்செழுத்து தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்த மந்திரம், அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேன்ட்டு விட்டுட்டார். எல்லாரும் கும்பிட்டாங்க. சிவபெருமானுடைய திருநாமம் அஞ்செழுத்து, அது உன்னை காப்பாற்றும். சரி, இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வேகமா ஓடுறேன், நிறைய செய்தி.